தமிழகத்தில் நெகிழி பொருட்களை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் மஞ்சள் பைகளை வழங்கும் தானியங்கி இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் ஜானி வர்கீஸ் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இயந்திரம் மூலம் பெறப்பட்ட மஞ்சள் பைகள் மாவட்ட வன அலுவலர் அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தன. இந்த தானியங்கி இயந்திரத்தில் நாணயத்தை செலுத்தி மக்களே நேரடியாக மஞ்சள் பைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் இந்த இயந்திரம் 24 மணி நேரமும் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட முள்ளங்கிகளை விவசாயிகள் சாலையோரம் கொட்டிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, தளி, பாகலூர், பேரிகை ஆகிய பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி, அவரை, முள்ளங்கி, கேரட், குடைமிளகாய் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. கடந்த சில தினங்களாக முள்ளங்கி விளைச்சல் அதிகரித்து சந்தைக்கு வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கிலோ 5 ரூபாய்க்கும் குறைவாகவே கொள்முதல் செய்யப்படுவதால் அறுவடை செய்யப்பட்ட முள்ளங்கிகளை விவசாயிகள் சாலை ஓரத்தில் கொட்டிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள்.